ஊரடங்கின் தளர்வுகளில் சலூன் கடைகளுக்கு அனுமதி அளிக்க கோரி திருச்சி மாவட்ட மருத்துவர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கொரோனா நோய் தொற்றின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு முழு ஊரடங்கை அறிவித்துள்ளது. எனினும் காய்கறி, மளிகை, மருந்து கடைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுபோல் சலூன் கடைகளையும் மதியம் 12 மணி வரை திறந்திருக்க அனுமதி கோரி தமிழ்நாடு மருத்துவர்கள் சமூக நலச்சங்கம், முடித்திருத்தும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திவ்யதர்ஷினி IAS அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இந்நிகழ்வில் தலைவர் செல்வராஜ், செயலாளர் தர்மலிங்கம், துணைத்தலைவர் ஸ்டாலின், துணை செயலாளர் மதியழகன், ராமமூர்த்தி, இளைஞரணி முரளி, மாநில துணை செயலாளர் கோபி ஆகியோர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழ்நாடு முடித்திருத்தும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக, திருச்சி மாநகர் மாவட்டத்தின் சார்பாக, எங்களுடைய முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு இந்த கொரோனா அலையின் இரண்டாம் அலை காரணமாக தமிழக அரசு எங்களுடைய முடித்திருத்தும் தொழிலை தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு மாற்று வழி எதுவுமே செய்யாமல் தடை செய்யப்பட்டதினால் எங்களுடைய முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட மாநகர் மாவட்டம், புறநகர் மாவட்டம் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 5000 கடைகள் மூடப்பட்டு 10000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அரசாங்கம் மாற்று வழி செய்ய வேண்டும் என்று இதோட 3 கட்டங்களாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்துள்ளோம். இன்றைய தினம் அதுவும் கொடுத்துள்ளோம். எங்களுக்கு வந்து அனைத்து கடைகளுக்கும் கொடுக்கப்பட்டது போல ஒரு நிபந்தனைகளோடு, அரசு விதிக்கக்கூடிய நிபந்தனைகளோடு கால அவகாசம் கொடுத்து 12 மணி வரை கடை திறக்க அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சென்ற கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு தனியாக நிவாரண நிதி வழங்கியது போல எங்களுடைய முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு இந்த கடை அடைக்கப்பட்டதனால் ஏகப்பட்ட பொருளாதாரம் இழந்து இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாக்கின்ற வகையிலே எங்களுக்கு சிறப்பு நிதியாக மாதம் 15,000 வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.